தினேஷ் மலர். இன்று மாமன்னர் பெரும்பிகு முத்திரையர் அவர்களுடைய 1347வது சதய விழாவானது இன்று மதுரை மாவட்டம் வந்து வெகு விமர்சையாக வளையர்குல மக்கள் முத்திரையரின மக்கள் வந்து வெகு விமர்சையாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இதில் கழகத்தோட தலைவர் வரலாற்று சொற்பொழிவாளர் அண்ணன் கரிகாலன் அவர்களும் தமிழ் தேசிய சிந்தனையாளர் அண்ணன் வையவன் அவர்களும் கலந்திருக்காங்க. அண்ணே வணக்கம்ண்ணே. இந்த ஐயா பெரும்படு முத்திரையோட இந்த சதய விழாவில் கலந்துருக்கீங்க, இதை எப்படி பார்க்குறீங்க? ஐயா பேரரசர் முத்திரையர் என்பது அரையர் என்பது அரசனை குறிக்கக்கூடிய சொல். அப்போ இந்த முத்துவலையும் பாண்டிய நகரில் அவர் அதிகாரத்தில் இருந்தார் என்பது எவராலும் மறுக்க முடியாத உண்மை. ஐயா பெருமுடுக முத்திரையருடைய சதய விழா என்பது 1347வது சதய விழா. மழுதிரை ஊர்ந்ததன் மண்கடல் என்று சொல்லக்கூடிய குமரி கண்டத்தில் 7 தங்க நாடு 7 மதுரை நாடு முன்பாலை நாடு என்று போற்றக்கூடிய பாண்டியர்களுடைய வரலாறு இங்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நஞ்சையும் புஞ்சையும் தஞ்சையும் கொஞ்சி விளையாடுகிற அந்த தஞ்சை தரணி கட்டும் களம்காணும் கதிர் உலக்கு நெல்காலம், சோழரசன் சீமையிலே மாடு கட்டி போராடித்தால் மாலாது என்று யானை கட்டி போராடித்த அழகான தென்மதுரை என்று சொல்லப்படும் அந்த தஞ்சை தரணியில் சோழர்களுடைய வரலாறு இங்கே பதிவு செய்யப்படுகிறது. பெரும்பாட்டனார் சேரனுடைய வரலாறு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் கடந்து வந்த பாதையில் திராவிடர்களுடைய ஆட்சி காலத்தில் பெரும்படுகு முத்திரையர்களுடைய வரலாறு வாழ்வியல் என்பது இந்த இடத்தில் பதிவு செய்யப்படவில்லை என்பதுதான் ஒரு வரலாற்று பூர்வமான ஒரு பிழையாக நாங்கள் பார்க்கிறோம். இந்த திராவிட ஆட்சியில் முத்திரையர்களுடைய வாழ்வியல் அரசியலில் புறக்கணிக்கப்பட்ட பொழுதும் அவர்களுடைய வரலாறும் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது எவராலும் மறுக்க முடியாது. அதே நேரத்தில் அவருடைய போராட்ட களம் என்பது அரசர்கள் போர்க்காலத்தில் வாஞ்சி மலர்களை தோல்வியிடும் பொழுது அவர்கள் சூட்டுவதும் வெற்றியடைந்த பொழுது வாகை மலரை சூடுவது என்பது அரசர்களுடைய வாழ்வியல். ஆனால் பேரரசர் பெரும்பிடுகு முத்திரையர் என்பவர் 12 முறை இந்த மண்ணில் வாகை மலரை சூடி வெற்றியடைந்தார் என்பது எந்த மன்னனுக்கும் இல்லாத ஒரு வரலாற்று சிறப்பு பேரரசர் பெரும்பிடுகு முத்திரையருக்கு இருக்கிறது என்பதை இந்த உறவுகள் புரிந்து கொள்ள வேண்டும். 12 முறை கொடும்பலூர், மணலூர், திங்களூர், கந்தலூர், இளந்தையூர், காரை போன்ற 12 இடங்களில் எதிரிகளை சூறையாடி வாகை மலரை வென்றெடுத்த பெருமை இந்த பெரும்பிடுகு முத்திரையருக்கு இருப்பது என்பதை அவராலும் மறுக்க முடியாது.
இந்த வளையர்குல பெருமனுக்கான வரலாறு இந்த மண்ணில் அளிக்கப்பட்டிருக்கிறது. இனிவரும் காலங்களில் தமிழர்களுக்கான ஆட்சி இந்த மண்ணில் கட்டி எழுப்பும் பொழுது பெரும்படகு முத்திரையருடைய வாழ்வியல் பாட புத்தகத்திலிருந்து பல்கலைக்கழகம் வரை இந்த இடத்தில் வரலாறாக பதிவு செய்யப்படும் என்பதை இந்த இடத்தில் நாங்கள் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். ஆனால் சுயசாதி பற்று பிறர் சாதி நட்பு என்ற அடிப்படையில் எங்கள் தொப்புள்குடி உறவான எங்கள் சக குடிகளான ஓர்தாய் மக்களான இந்த வளையர் குடிகள் அவர்களுக்கு மரியாதை செலுத்த வேண்டும் என்பதற்காக மருதநல மக்களாகிய நாங்கள் இந்த இடத்தில் அமைப்புகளாக வெவ்வேறாக இருந்தாலும் வழக்கறிஞர் வையவன் அவர்கள், தம்பி நவீன் அவர்கள் மற்றும் நம் உறவுகளெல்லாம் ஒன்று சேர்ந்து இனிவரும் காலங்களில் வளையர்களுடைய வாழ்வியலில் எந்த இடத்தெல்லாம் பிழை ஏற்படுகிறதோ, அரசு அடக்குமுறை இருக்கிறதோ அந்த இடமெல்லாம் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயம் ஒன்று நின்று களமாடுவோம் என்பதற்காக இங்கே சபதம் ஏற்பதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம். ஆனால் இனிவரும் காலங்களில் கசப்புணர்வுகளை மறந்து இந்த மண்ணில் தமிழர் ஆட்சியை கட்டி எழுப்புவதற்கு தமிழர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து நிற்பதற்கு அவர்களுடைய தலைவர்களுடைய பெருமையும் வரலாறும் இந்த மண்ணில் பதிவு செய்யப்பட வேண்டிய கடமை ஒவ்வொரு தமிழர்களுக்கும் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் இந்த தலைவருடைய பெருமையை அடுத்து வரும் காலங்களில் பொதுக்கூட்டங்களில் மாநாடுகளில் இன்னும் விரிவுபடுத்தி அடுத்த தலைமுறைக்கு நகற்ற வேண்டிய கடமையும் எங்களிடம் இருக்கிறது. அதனால் இன்னும் இது போன்ற வரலாறுகளை எடுத்து பொது வழியில் செலுத்த வேண்டும் என்பதை நாங்கள் தயாராக இருக்கிறோம். அவருடைய வாழ்வும் வரலாறும் அடுத்த தலைமுறைக்கு நகர்த்த வேண்டும். நன்றி. அண்ணே வணக்கம். இப்போது இந்த தமிழ் தேசிய சிந்தனையில் எல்லா சமூகத்தையும் அரவணைத்து தமிழ் தேசிய கழகம் கொண்டு சென்றுட்டுருக்கிறீங்க. பெரும்பெரும் முத்திரையோட ஐயாவோட அந்த பிறந்தநாள் விழாவில் கலந்துருக்கீங்க, இதை எப்படி பார்க்குறீங்க? பேரரசர் பெரும்பெடுகு முத்திரையர் அவர்களுடைய 1347வது சதய விழாவில் தமிழர் தேசிய கழகத்தின் சார்பில் அதன் தலைவர் என்கிற அடிப்படையில் நானும் அதனுடைய மாநில துணை பொதுச்செயலாளர் தம்பி நவீன்குமார் மதிச்சியம் நவீன்குமார் அவர்களும் தமிழர் மீட்பு கழகத்தினுடைய தலைவர் சகோதரர் கரிகாலன் மல்லன் அவர்களும் இந்த மூவேந்தர் மீடியாவினுடைய நிறுவனர் அன்பு சகோதரர் தினேஷ் மல்லர் உள்ளிட்ட நம்மளுடைய தேவேந்திரகுல வேளாளர் சமூக உறவுகள் நாம் இன்றைக்கு பேரரசர் பெரும்பிடுகு முத்திரையர் அவர்களுக்கு ஒரு புகழ் வணக்கத்தை செலுத்தியிருக்கிறோம். உள்ளபடியே தமிழ்நாட்டில் தமிழர் குடிகள் தமிழர்களுடைய நீண்ட நெடிய வரலாறு என்பது சிற்றரசர்களாக இருந்தாலும் பேரரசர்களாக இருந்தாலும் 1000 ஆண்டுகளுக்கு மேலாக இங்கே நாம் ஆட்சி புரிந்திருக்கிறோம். முப்படைகளை கட்டி அமைத்து நாம் நிர்வாகம் செய்திருக்கிறோம். ஆனால் தமிழர்களுக்கென்று ஒரு நாடு இல்லை என்பது ஒரு பெரும் குறையாக இருந்து வருகின்றது இன்றைய வரைக்கும். உள்ளபடியே இந்த தமிழ் மண்ணின் மீது படையெடுத்து வந்த விஜயநகர பேரரசர்களாக இருக்கட்டும் மற்றவர்களாக இருக்கட்டும் அவர்களுடைய தடயங்கள் எல்லாம் இன்றைக்கு பல்வேறு பகுதிகளிலே நாம் காண்கிறோம். ஆனால் இந்த மண்ணை 1000-2000 ஆண்டுகளாக ஆண்ட தமிழ் பேரரசர்கள் குறிப்பாக மூவேந்தர்கள் என்று சொல்லக்கூடிய சேர சோழ பாண்டியர்களுடைய எந்த தடயங்களும் நினைவு சின்னங்களும் நாம் இன்றைக்கு காண முடியவில்லை. அதுபோலத்தான் பேரரசர் பெரும்பிடுகு முத்திரையர் உள்ளிட்ட தமிழ் அரசர்களுடைய நினைவிடங்களும் சின்னங்களும் எந்த விதமான குறிப்புகளும் நாம் இன்றைக்கு காண முடியாத அளவிலே இன்றைக்கு முற்றாக துடைத்தறிக்கப்பட்டிருக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் நாம் இன்றைக்கு இதுபோன்று தமிழ் அரசர்களுடைய சதய விழாவினை நாம் ஒவ்வொரு ஆண்டும் நாம் வந்து முன்னெடுப்பது என்பது நாம் இழந்த அரசு அதிகாரத்தை மீண்டும் கைப்பற்றுவதற்காக இந்த மண்ணின் மீது படையெடுத்து இந்த மண்ணின் மீது அந்த மண்ணின் மக்களை அடிமைப்படுத்தி ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய திராவிடர் மாடல் என்று சொல்லக்கூடிய இந்த ஆட்சியாளர்களை துடைத்தெறிவதற்கான ஒரு சபதம் ஏற்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாகத்தான் நாம் முன்னெடுக்க வேண்டும். அந்த அடிப்படையில் தான் நாம் இன்றைக்கு வந்து புகழ் வணக்கம் செலுத்துகின்றோம். உள்ளபடியே வீரமுத்துரையர் முன்னேற்ற சங்கத்தினுடைய தலைவர் அண்ணன் KKS செல்வகுமார் அவர்களுடைய அன்பு தம்பி குரு மணிகண்டன் அவர்கள் இந்த நேரத்தில் அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். திராவிட மாடல் என்பது இந்த மண்ணினுடைய பூர்வ குடிகளுக்கு எதிரானது, இந்த மண்ணினுடைய தமிழ் பூர்வ குடிகளாக இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு எதிரானது என்பதை நாம் புரிந்து கொண்டு இவர்களை முற்றாக துடைத்தெறிவதற்கான அரசியல் பயணத்தை போராட்டத்தை வேலை திட்டத்தை நாம் எடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாம் அனைத்து தமிழ் சமூகங்களுக்கும் அறைகோள் விடுத்து என்னுடைய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி வணக்கம். இப்போ குருமணிகண்டன் வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு, அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை இது அது அவங்க திராவிட மாடலோட அவங்களோட நடவடிக்கை தான் இது. அதாவது தமிழர் நிலத்திற்கு எதிரான ஒவ்வொரு செயலும் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. அதாவது தம்பி அன்பு தம்பி வீரமுத்திரையர் பேரவையோட
மாநில ஒருங்கிணைப்பாளராக செயற்படுகிறக்கூடிய குரு மணிகண்டன் அவர்கள் வந்து காவல்துறையிடம் கேள்வி கேட்கிறாரு. நீ எப்படி வந்து அவரை தாக்கலாம் அப்படிங்கிற கேள்வி கேட்டதற்காக அவரை கைது செய்கிறதுங்கிறது வந்து இங்கே வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இதுபோன்ற நிகழ்வுகளை அடுத்த கட்ட நகர்வில் வந்து ஒட்டுமொத்தமாக வளையர்களுக்கான அடக்குமுறைகள் வரும்பொழுது தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயமும் ஒன்று சேர்ந்து அவர்களுக்கு கரம் கொடுத்து நாங்கள் களமாடக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிறோம். திராவிடர் மாடல் என்ற ஆட்சியில் தான் இங்கே கற்பழிப்பும் கொலையும் கொள்ளையும் வந்து இங்கே தொடர்ந்து நடப்பதை வந்து அரசு கண்டுகொள்ளாமல் இருக்குது. இப்போ தொடர்ந்து கல்கோரியில் கூட 6 பேர் வந்து இறக்கப்பட்டிருக்காங்க திருநெல்வேலியில். அதனால் அந்த திருநெல்வேலியில் இதை வந்து திராவிட ஆட்சி எதுவும் கண்டுக்கிறல. ஆனால் ஒரு கேள்வி கேட்டதற்காக தம்பி குருமணிகண்டனை வந்து கைது செய்தது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இது வந்து ஒரு சதி செயல். மீண்டும் மீண்டும் வளையர்கள் அரசியலில் பங்கெடுத்து அதிகாரத்திற்கு வந்துவிடக்கூடாதுங்கிறது திராவிட அரசியல், திராவிட மாடல் என்பது சரியாக இருக்கிறது. வளையர் சமூகம் அரசியலில் பயணிக்கிறது மட்டுமல்லாமல் நுண்ணறிவான அரசியலை கையில் எடுத்து அடுத்த தலைமுறைக்கான அரசியலை கையில் எடுக்கும் பொழுது அறிவாயுதம் ஏந்து நகன்று நமக்கான வெற்றியை வந்து கையில் எடுத்து நாம் சூட வேண்டும் என்பது தான் இந்த இடத்தில் நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். தம்பி குருமணிகண்டனுடைய கைது என்பது வன்மையாக கண்டிக்கிற மருதநல மக்களுடைய ஒட்டுமொத்த மக்களும் அவருடைய கைதிக்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். இனிவரும் காலத்தில் தமிழர்களுடைய ஆட்சி அதிகாரத்தை வென்றெடுப்பதற்கு மலையர்களும் தேவேந்திர வேளாளர் சமுதாயம் கரம் கொடுத்து களமாடுவோம். நன்றி, வணக்கம். மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம மூவிந்தர் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு செய்திகள் உடனுக்குடன் வந்து சேரும். நன்றி.